அனைவருக்கும் வணக்கம். நான் கதைகளுடன் பிரியா உங்கள் அனைவரையும் இந்த சேனலுக்கு வரவேற்பதில் நான் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு வதந்திகளை பரப்பாதே, சூஸ் யுவர் வேர்ட்ஸ் வைஸ்லி. வாங்க நண்பர்களே, நம்ம கதையை பற்றி பார்ப்போம். ஒரு காலத்தில் ஒரு வயசான தாத்தா இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாரா, சும்மாவே அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் திருடன் திருடன் அப்படின்ட்டு வதந்தி கிளப்பி விட்டுட்டு இருந்தாராம். இதனால அந்த சின்ன பையன் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சான். ஜெயிலுக்கே போயிட்டானான். கடைசியில் ஒரு வழியாக எப்படியோ அவன் நிரபராதி, எதுவுமே தப்பு செய்யாதவன் அப்படின்னு நிரூபிச்சுட்டு ஜெயிலில் இருந்து வெளியே வந்துட்டானான். ஜெயிலில் இருந்து வெளியே வரும்போது ஒரு தெரு வழியாக நடந்து வீட்டுக்கு போனானான். அப்போது அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சான். வெட்கத்தில் அவமானப்பட்டு தலை குனிஞ்சானான். எல்லாம் அந்த கிழவனால் வந்தது. இப்போ பாரு அந்த கிழவனை என்ன பண்ணுறன்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டானான். கோர்ட்டில் ஜட்ஜு என்ன ஏதுன்னு விசாரிச்சாராம். அதுக்கு அந்த சின்ன பையன், ஐயா இவர் சும்மாவே என் மேலே புருளை கிளப்பி விடுறாரியா, நான் திருடன் திருடன் சொல்கிறாரியா அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அந்த தாத்தா, ஐயா அது சும்மா சொல்கிற வார்த்தைங்க ஐயா, அது யாரையும் காயப்படுத்தாது, எதுவும் பண்ணாது, அது நான் சும்மா சொல்கிறது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட ஜட்ஜு எதுவும் கேஸு பற்றி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தாத்தாவை ஒரு வேலை பண்ண சொன்னாங்களாம். நீ சொல்கிறது எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிக்கோ, நீ அந்த சின்ன பையனை பார்த்து என்னென்ன சொல்கிறியோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிக்கோ, அதை கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து உன் வீடு வரைக்கும் போட்டுகிட்டே போ, மறுநாள் என்ன பண்ணுற அது எல்லாத்தையும் பொறுக்கின்னு வந்து என்கிட்ட தர அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா மறுநாள் மறுபடியும் எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்தாங்களாம். ஜட்ஜு அந்த தாத்தாவை பார்த்து, நேற்று போட்டுன்னு போனியே அந்த பேப்பர்லாம் இன்னைக்கு கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த தாத்தா, ஐயா காற்று எல்லா பக்கமும் சுழற்றி சுழற்றி அடிக்குது, போட்ட பேப்பர்லாம் எடுத்துன்னு வர்றதெல்லாம் முடியாத காரியம் ஐயா, என்னால் முடியாது ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ஜட்ஜு, தெரிஞ்சுக்கிட்டியா, இது போல தான் நீ சொல்கிற பொய்களும் வதந்திகளும் பரவிக்கினே இருக்கும், ஒரு மனுஷன்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு, இன்னொரு மனுஷன்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு, இப்படி போய்கிட்டே இருக்கும், அதை கட்டுப்படுத்த முடியாது. இதனால தான் சும்மா நம்ம சொல்கிறோம் தானே அப்படின்னு சொல்லி பொய்களோ வதந்திகளோ பரப்பி விடக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையை தெளிவாக யோசித்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னாராம் ஜட்ஜு. இதை கேட்டு எல்லாரும் கை தட்டினாங்களாம். அந்த சின்ன பையனும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சானாம். இந்த கதையோட கருத்து என்னன்னா, யாரையும் எப்போதும் எந்த ஒரு உண்மை தெரியாமல் சும்மா அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது. அது அவங்களோட மரியாதையே மக்கள்கிட்ட குறைச்சி காமிச்சிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.